பாலஸ்தீன மக்கள் அவர்களுக்கு நடப்பது அநியாயம் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய நிலத்திலே இருந்து கொண்டு அவர்களை அகதியாக்குகின்ற இந்த கொடூரம் இந்த உலகத்திலே இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என்று இன்று வல்லரசு நாடுகள் கூட நேற்றைக்கு நேரம் வித்தியாசமான அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மசிதை கூட அவர்களுடைய எல்லைக்குள்ளே வைத்துக் கொண்டு அவர்கள் இவ்வாறு செய்வது பொருத்தமல்ல. எப்பொழுதும் பாலஸ்தீனத்துக்கு வெற்றி கிடைக்கும், நீதிக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நிலைப்பாட்டில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இன்று பாலஸ்தீன மக்கள் அவர்களுக்கண்டு அவர்களுடைய நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த இஸ்ரேலியர்கள் ஹிட்லரால் விரட்டப்பட்டு பிரிட்டிஷாரால் அவர்களை இருப்பாற்றுவதற்கு இடமில்லாமல் தவித்து கடைசியில் பாலஸ்தீன மக்கள் அவர்களை ஒரு மனிதாபிமான ரீதியில் அவர்களை எதிரியாக பார்க்காமல் மனித நேயத்தோடு அவர்களுக்கு இடம் கொடுத்தவர்கள்தான் இந்த பாலஸ்தீன மக்கள். இந்த பாலஸ்தீன மக்களை இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்தும் ஒரே இரத்த வெள்ளத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலினுடைய கொடூர அந்த முகம் உலகம் அந்த முகத்தை இன்று கிழித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று ஒரு யுத்தமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மனிதாபிமான தேவைகள் இருக்கிறது. அந்த நாட்டில் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இன்று அகதிகளாக இருக்கிறார்கள். 1 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். வைத்தியசாலையில் மருந்தில்லை, வைத்தியசாலைகளுக்கு அடிக்கின்றார்கள். நீர் இல்லை, பால் இல்லை, உணவில்லை, எந்த விதமான தொடர்பாடுகளும் கம்யூனிகேஷனும் இல்லாமல் அங்கு ஒரு மனிதாபிமானமற்ற ஈனச் செயல் நடக்கிறது என்பதை இந்த உலகம் இன்று கண்விழித்து பார்க்கிறது. அது மிக முக்கியமானது. அதாவது உலகத்தில் பயங்கரவாதத்தை முதலிலே கற்றுக் கொடுத்தவர்கள், இந்த பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்த்தவர்கள் இஸ்ரேல் என்பதை யாருமே மறக்க முடியாது. உண்மையில் உலக நாடுகள் இன்று பாலஸ்தீனத்தின் பக்கம் நியாயம் நேர்மையின் பக்கம் கண்ணை விழித்து அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடப்பது அநியாயம் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய நிலத்திலே இருந்து கொண்டு அவர்களை அகதியாக்குகின்ற இந்த கொடூரம் இந்த உலகத்திலே இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என்று இன்று வல்லரசு நாடுகள் கூட நேற்றைக்கு நேரம் வித்தியாசமான அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் கூட எங்களுடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் ஒரு வித்தியாசமான போர்வையில் இருந்தாலும் கூட கடைசியில் இந்தியாவுடைய நிலைப்பாடு பாலஸ்தீனத்திற்கு சுதந்திர நாடு வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் இன்று திரும்பி இருக்கின்றார்கள். உண்மையில் நாம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிங்கள முஸ்லீம் கிறிஸ்தவ மக்கள் நீதியின் பக்கம் உண்மையின் பக்கம் இருப்பவர்கள் என்று இன்று நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கள சகோதரர்கள் கூட இன்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் நாம் நியாயம் நீதி உண்மையின் பின்னால் நிற்பவர்கள் என்பதுதான். மக்களை இவ்வாறு அடித்து கொள்வது இதனால் யாரும் கொண்டு விட்டு அவர்கள் வாழலாமா என்றால் இல்லை. எனவேதான் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த கொடூர யுத்தத்தை குண்டு பொழிவதை நிறுத்த வேண்டும். இந்த நாட்டிலிருந்து மாத்திரமல்ல உலக நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு தங்களுக்கு இடம் கொடுத்த மக்களை இவர்கள் இவ்வாறு செய்து கொண்டிருப்பதிலிருந்து அவர்கள் தவிந்து கொள்ள வேண்டும். லெக்கும் தீனுக்கும் உரிய தீன், அது ஒரு விஷயம். அவரவருடைய மார்க்கம் அவரவருக்கு உரியதாக இருக்கும். ஆனால் அதற்காக முஸ்லீம்கள் என்பதற்காக இவ்வாறு அவர்களுடைய எங்களுடைய மசிதை கூட அவர்களுடைய எல்லைக்குள்ளே வைத்து கொண்டு அவர்கள் இவ்வாறு செய்வது பொருத்தமல்ல. எப்பொழுதும் பாலஸ்தீனத்துக்கு வெற்றி கிடைக்கும், நீதிக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நிலைப்பாட்டில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் மற்ற சமூகத்தவர்கள் எந்த இனமாக இருந்தாலும் மனித அவலத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டின் இந்த பாராளுமன்றம் இங்கிருக்கின்ற நமது கட்சி தலைவர்கள் அது மாதிரி ஜனாதிபதி அதே போன்று பிரதம அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நீதியின்பால் இஸ்ரேல் நடந்து கொள்வதற்கு அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இஸ்ரேலிலே அவர்கள் செய்கின்ற கொடூரம் அங்கு மத்திய கிழக்கிலே நடக்கின்ற அகோரம் இதால் உலகம் பாதிக்கப்பட போகின்றது. நமது நாடு இன்னும் கடலிலிருந்து விடுபடாத நிலையில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை அது தாக்கி அளிக்கும். எனவே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நியாயத்துக்கு ஆதரவாக இந்த நாடும் தலைமைகளும் இருக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி.